மாவீரன் வெங்கடேச பொன்னையார் அவர்களின் வீரவணக்கம் வணக்கம் பதினாறாவது ஆண்டாக தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த ஆண்டு பல்வேறு காலச்சூழலின் காரணமாக அவர் நினைவிடமாக இருக்கக்கூடிய அம்மன்புரத்திற்கு செல்ல முடியாத சூழலில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தொண்டர்களை ஆங்காங்கே அவரவர்கள் அலுவலகங்களிலும் இல்லங்களிலும் வீர பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துமாறு நமது தலைவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் என் ஆர் தனபாலன் அவர்கள் ஏற்கனவே கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாகவே கடிதம் வாயிலாக அனைத்து கிளை அமைப்புகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வீர பண்ணையார் அவர்களுக்கு நாள் செலுத்தப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது பண்ணையாரை பொருத்தமட்டிலும் அந்த பகுதி மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நாடார் சமூக மக்களுக்கு எந்த வகையில் இன்னல் ஏற்பட்டாலும் வெங்கடேச பண்ணையாருடைய பெயரைச் சொன்னாலே அந்த இன்னல்கள் போய்விடும் என்ற நிலையில் பண்ணையார் இந்த நா மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு வீர தளபதியாக இருந்தார் அவர் இறந்த காலத்தில் அவரோடு சில நேரங்களில் நாங்களும் பயணித்தோம் தலைவர் அவர்களோடு சேர்ந்து நான் பயணித்த காலங்களில் குறிப்பாக திருவல்லிக்கேணியில் நடந்த நாடார் சங்க ஆண்டு விழாவிலும் சரி எம்ஜிஆர் நகரிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் சரி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பண்ணையார் அவர்கள் எனக்கு மிக அருகாமையிலே அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை பெற்றவன் நான் அவரோடு நீண்ட காலங்கள் பழகுகின்ற வாய்ப்பை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் மறைவதற்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பில் அவரோடு ஒரு நல்ல நட்பை நாங்கள் கொண்டிருந்தோம் அந்த காலகட்டம் தமிழ்நாடு நாடார் பேரவை தமிழகத்திலே வலுவாக வலகம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய தூணாக பண்ணையார் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எங்களோடு இல்லாத நிலையில்தான் பல்வேறு சூழலில் இந்த இயக்கத்திற்கும் அது தொய்வாக அமைந்தது அவருடைய எங்களோடு இருந்த காலகட்டங்கள் எங்களுக்கு மீண்டும் பேரவையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பண்ணையார் அவர்களும் பெரிய இணைந்து தமிழ்நாடு நாடகப்பறவை வலுப்பட செய்வார் என கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே காலன் நம்மளை விட்டு வைக்காமல் பண்ணையார் அவர்களை நம்மிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் மிகப்பெரிய ஒரு சதிகார கூட்டம் இந்த சமூகத்திற்காக போராடுகின்ற போராளிகளை திட்டமிட்டு அளித்து வருகின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் நாடார் சமுதாய மக்களுக்காக எந்த ஒரு தலைவன் உன்னதமாக போராடுகிறானோ எந்த ஒரு தலைவன் மனதோடு முழு மூச்சோடு சமுதாய மக்களுக்காக துணை நிற்கிறானோ அந்த தலைவர்களை எல்லாம் குறிவைக்கின்றதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் காலம் இப்படியே போய்விடாது இனி வருங்காலம் நமது காலமாக மாறும் அரசியலிலே நாம் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வருகின்ற காலத்தில் நம்முடைய தலைவர்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும் எந்த நாளிலேயும் வீர பண்டையார் வெங்கடேச பண்டையாராக இருந்தாலும் ஆனந்த கராத்தே செல்வி நபர்களாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் இந்த சமுதாய மக்கள் உள்ளளவும் அவர்கள் இதயத்தில் என்றும் இறைவனாக வீட்டிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அப்படி இந்த சமுதாய மக்களுக்காக எந்த ஒரு தலைவன் தன் உயிர் நீத்தானோ அந்த தலைவரை தன்னுடைய இனத்தோன்றல்கள் இருக்கின்ற வரையிலும் அந்த இனம் வாழுகின்ற வரையிலும் அந்த தலைவர்களை நினைவுகூர்வோம் அந்த வகையிலே வீர பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் அவர்களையும் நாம் தினமும் நினைவுகூர்வோம் இந்த வீர வணக்க நாளிலே அவரை நாமும் வணங்குவோம் நன்றி